அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முதல் நாள் வகுப்பை பார்க்கலாம். டிராயிங் வந்து பேசிக்கலி எப்படி பண்றது அப்படின்றத பத்தி நான் இன்னைக்கு சொல்ல போறேன். நம்ம ஒவ்வொன்றுக்கும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அத்லெட்ஸ்ல போனோம் அப்படின்னா ரன்னிங் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்ஸ் வார்ம் அப் பண்றது எல்லாமே பண்ணுவோம். அதே மாதிரி ஜிம்முக்கு போனாலும் எல்லாரும் வார்ம் அப் பண்ணுவாங்க. பாக்ஸிங்க்கு வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதே கராத்தே இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிராயிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிராயிங் பண்ணுறது பேசிக் ப்ராக்டிஸ் வேணும். சித்திரமும் கை பழக்கமும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம டிராயிங் பண்ணிக்கிட்டே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த நம்ம அதிகப்படுத்த அந்த ஆர்வம் அதிகமாகி நம்ம லைன்ஸ் எல்லாம் வந்து கிரேஸா ஒரு அழகா ரிதமா அது வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். நம்ம டிராயிங் வந்து எந்த அளவுக்கு அதிகமா பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அழகா வரும். நமக்கு டீட்டெயில் நம்ம அந்த அளவுக்கு நல்லா கிடைக்கும். நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பிராக்டிஸ் வந்து பேசிக் நம்ம வந்து பேசிக் கிளாஸ் அப்படின்றதுனால நமக்கு வந்து பிராக்டிஸ்ல இருந்தா போய் ஆகணும். வந்து பாத்தீங்கன்னா லைன் எப்படி போடுறது, என்ன லைன் கூடவா எங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. அது ஒரு சின்ன லைன் கூட அந்த அளவுக்கு ஒரு இன்ஜினியரிங் டிராயிங் பண்ற மாதிரி ஒரு லைன் ஸ்கேல் இல்லாம லைன் போட்டா எப்படி இருக்கும், எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி லைன் போட்டா எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அது ஃபியூச்சர்ல வந்து ஒரு டிராயிங் ஒன்று பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஐஸ் வரைகிறோம் நோஸ் வரைகிறோம் அப்படின்னா ஒரு லைன் இழுத்தாலே வந்து ஒரே லைன் இழுப்பாங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வரைய தெரியாதவங்க விட்டு விட்டு இழுப்பாங்க, இப்படி விட்டு 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 இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது பிராக்டிஸ் இல்லாத ஒரு டிராயிங். இதே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிராக்டிஸ் பண்ண ஒரு நம்ம லைன் டிராயிங் எல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரே லைன்ல நம்ம இழுத்து டிராயிங் பண்ணி முடிச்சிட முடியும். அதுமாரி ஒரே லைன்ல பண்ற டிராயிங் தான் வந்து அழகா இருக்கும். விட்டு விட்டு பண்ணோம்னா அந்த பிசுறு பிசுறா வரும். இன்னும் வந்து எரேஸ் பண்ணிட்டு பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து எரேசர் யூஸ் பண்ணாம நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணணும். அந்த பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம இந்த சர்க்கிள் போட்டு பழகிறது, லைன் வந்து டிராயிங் பண்ணி பழகிறது, அந்த அது அந்த ஷார்ட் பீரியட் அந்த ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைன் கரெக்டா வந்து முடிக்கணும் அப்படின்றதா அதுக்கு பிராக்டிஸ் பண்ணாதான் முடியும். இல்லைன்னா நம்ம லைன் பண்ணுவோம் அது வெளியே போயிடும், அந்த மாதிரி போயிடும். அது எல்லாமே ஷேட் பண்றது எல்லாமே நமக்கு பிராக்டிஸ் வேணும். அந்த பிராக்டிஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து பாத்தீங்கன்னா லைன் பிராக்டிஸ். லைன் பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னதுனா அப்படின்னு லைன் பண்ணாம ஒரு டாட் டு ஒரு டாட், அந்த டாட் டு டாட் கரெக்டா லைன் முடிக்கிற அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழகிங்க. ஒரு டாட் டு ஒரு டாட் அப்படியே பிராக்டிஸ் பண்ணி பழகுங்க. இன்னொன்னு இதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டு நீங்க பண்ணலாம். அதே லைன் டு லைன் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஈவன் கேப் இருக்கணும். இது ஃபுல்ஃபில் பண்ணணும். ஒன்னு லைன் ஃபுல்லா ஃபில்ஃபில் பண்ணணும். இன்னும் வந்து இன்னொரு லைன் ஒரு லைன் லைன் டு லைன் போடும்போது லைனுக்கு வெளியும் போகக்கூடாது, உள்ளேயும் உள்ளேயோட நிப்பாட்டிடக்கூடாது. அதே மாதிரி ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா லைன்ல இருந்து ஆரம்பிக்கணும். லைனுக்கு உள்ள இருந்து ஆரம்பிக்கக்கூடாது, வெளியிருந்து ஆரம்பிக்கக்கூடாது. நம்ம அவசரத்துல அப்படி அப்படியே போயிடும். ஒன்னு இது வந்து பெண்ட் இல்லாம ஈவனா வரணும். பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெண்ட் வரும். பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த பெண்ட் வராது. இது ஒரு பிராக்டிஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப் டு டவுன். இது லெப்ட் டு ரைட்டு, இது அப் டு டவுன் வரணும். நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். நான் ஷார்ட்டா பண்ணணும்ன்றதுக்காக இதோட நாம விட்டுட்டேன். நீங்க இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடணும். அடுத்து வந்து அப் டு டவுன்லயும் வந்து பாத்தீங்கன்னா மெதுவாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்படி மார்ஜின் போடுற மாதிரி லைன் அப் டு டவுன் கரெக்டா வந்து லைன் டு லைன் இந்த கேப் இல்லாம பண்ணிடணும். ஈவனா பண்ணிடணும். இதுவும் அதே மெத்தட் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல அப் டு டவுன் கிராஸா வரணும் லைன் டு லைன் இந்த பிராக்டிஸ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் மட்டும்தான் மூவ் ஆகணும். இது வரைக்கும் ஃபிங்கர் மட்டும்தான் மூவ் ஆகணும். லைன் டு லைன் இருக்கணும். பெண்ட் இல்லாம பண்ணணும். லைனுக்கு உள்ளேயும் வெளியும் பண்ணக்கூடாது. ஒரு லைன் வெளியே வந்துருச்சுன்னா கூட அது ராங் தான். இப்படி இதோட முன்பாடி இருக்கும். கொஞ்சம் வெளியே வந்துருச்சுன்னா அது தப்பு. பிராக்டிஸ் வந்து தப்பு. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டா லைன் டு லைன் பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இது அதே மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணிடணும். ஈவன் கேப் வச்சு கரெக்டா வந்து முடியும் போது இப்படி வந்து முடியும், இதுல வந்து முடியும். இதுக்கு அடுத்த பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதில் போகும். நீங்க இப்படி லைன் டு லைன் கிராஸ் பண்ணணும். லைன் டு லைன் இது வந்து பாத்தீங்கன்னா இங்க போய் முடியும், லாஸ்டா வந்து முடியும். நீங்க இதே மாதிரி பண்ண வேணாம். இது ஃபுல்ஃபில் பண்ணிடணும், முடிச்சிடணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள். ஒரு லைன் பண்ணும்போது எப்படி நம்ம பார்த்து பண்றோமோ அதே மாதிரி சர்க்கிள் பண்ணும்போதும் எங்க ஆரம்பிக்கிறோமோ அதே இடத்துல வந்து முடிக்கணும். ஒன்னு கை எடுக்கக்கூடாது, கை எடுக்காம பண்ணணும். இதுல முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா
இப்படி போட்டு இப்படி பண்ணக்கூடாது, சீக்கிரம் சீக்கிரம் போடுவாங்க குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் போடுவாங்க. இந்த முடிச்ச மாதிரி வந்து ஒன்றுக்கு ஒன்றுக்கு கேப் இல்லாமல் கேப் இருக்கு, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது, தப்பு. இந்த மாதிரி கேப் இல்லாமல் நம்ம பண்ணணும். இன்னொரு விஷயம், குழந்தைங்களாம் பண்ணும்போது இந்த சர்க்கிள் மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த சர்க்கிள்குள்ளேயே இன்னும் நிறைய சர்க்கிள் போட்டால் இன்னும் ப்ராக்டிஸ் வரும். இந்த சர்க்கிள் பண்ணிகிட்டே போகலாம், அப்படி பண்ணிகிட்டே போகலாம். அடுத்து இன்னொரு ப்ராக்டிஸ் இருக்கு, இந்த சர்க்கிள் மேலேயே பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ சர்க்கிள் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக கூட போட்டுக்கலாம். ஆரம்பத்தில் சின்ன சர்க்கிளாக போட்டுக்கோங்க, சர்க்கிள் மேலே ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. இதில் ஒரு 20 times பண்ணலாம், 20 times ஒரு சர்க்கிள் மேலேயே பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் பண்ணும்போது யாரோடையும் பேசக்கூடாது, யாரும் பேசுறதையும் கேட்கவும் கூடாது. சாங் கேட்டுக்கிட்டு உங்க என்ன வந்து டைவர்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இது தப்பா வரும். இது லெஃப்ட் டு ரைட், அதாவது ஆண்டி கிளாக் வைஸில் பண்ணியிருக்கோம். இது வந்து அவுட் டு இன் நம்ம பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன் டு அவுட், அதாவது வந்து இதுலேயே இன் டு அவுட் இருக்கு ஆண்டி கிளாக் வைஸில். இன் டு அவுட் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இது வந்து பெருசாக பண்ணணும். அப்புறம் கிளாக் வைஸில் இது அப்படியே உள்ள வரணும் கிளாக் வைஸ்ல. அதுக்கப்புறம் கிளாக் வைஸ்ல இன்ட் அவுட், இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது பேசிக் ப்ராக்டிஸ். இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டி டிராயிங் பண்ணும்போது டெய்லி வந்து நம்ம என்னென்ன பண்றோமோ அது அப்போ வந்து ஒரு 50 minutes வந்து மினிட்ஸ் நீங்கள் வந்து இதை நீங்கள் கம்பல்சரி பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். டிராயிங் பண்ண தெரிஞ்சு இப்போ நானே பண்ணுறேன் அப்படின்னா டெய்லி இதை நான் ப்ராக்டிஸ் டிராயிங் பண்ணுறனே இல்லையோ அந்த ப்ராக்டிஸ் கம்பல்சரி நான் பண்ணிடுறேன். இது வந்து டிராயிங் யோகா பண்ணுற அளவுக்கு ஈக்குவலானது, மனசை வந்து அமைதிப்படுத்தும். நம்ம அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நல்ல டிராயிங்கை கொண்டு வர முடியும். இந்த ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், லைன் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப் டு டவுன், டவுன் டு அப், இதெல்லாமே பண்ணிவிட்டு கிராஸ் லைன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கிள் கரெக்டாக முடிக்கணும் சர்க்கிளை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கர்லிங்கில் ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி கரெக்டாக உள்ளே போய் முடிக்கணும். இதில் 1, 2, 3, 4 நாலு டைப் ஆஃப் இருக்குது. இதில் 1, 2, 3 டைப் ஆஃப் இருக்குது. சர்க்கிள் பண்ணணும், சர்க்கிள் மட்டுமே பண்ணணும், அப்புறம் சர்க்கிள்குள்ளே சர்க்கிள் பண்ணணும், அப்புறம் சர்க்கிள் மேலே சர்க்கிள் பண்ணணும். இந்த டைப் ஆஃப்லாம் இருக்குது. இதை நம்ம ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது, பேசிக் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா கூட போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைன் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். பேசிக் லைன் ப்ராக்டிஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் நம்ம வந்து கையெடுக்காமல் பண்ணணும். அதுக்கப்புறம் பாக்ஸ் போட்டு பழகலாம், அது கையெடுத்து கையெடுத்து போடலாம். அதேமாதிரி ட்ரையாங்கிள் கரெக்டாக பண்ணலாம். இந்த பாக்ஸ் சர்க்கிள் மாதிரியே பாக்ஸும் ட்ரையாங்கிள் பண்ணலாம். இது டெய்லியும் பண்ணணும். ஒரு இன்னைக்கு பண்ணிட்டு இன்னும் 2 நாள் கழிச்சு பண்ணலாம், இல்லை 1 week அப்புறம் பண்ணலாம், 1 month அப்புறம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. நமக்கு லைன் வந்து கேப் விட்டுரும், நமக்கு அந்த ரிதம் வராது. நம்ம பண்ணும்போதே டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இன்றைக்கி டிராயிங் பண்ணுறோமே இல்லையோ டெய்லி எழுந்திரிச்சு நம்ம பல் விளக்கிட்டு குளிக்கிற மாதிரி நம்ம இது ஒரு பழக்க வழக்கமாக வச்சுக்கணும். டெய்லி எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் காலைல ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், இப்போ நம்ம சும்மா தான் இருக்கோம், காலைல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு விட்டுறாதீங்க. நீங்கள் எப்போ போல ஃப்ரீயாக இருக்கீங்களோ, அதாவது வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை வந்து கரண்ட் போயிடுச்சு இப்போ சும்மா இருக்கீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் சர்க்கிள் போட்டுட்டு இருக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ப்ராக்டிஸ் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிராயிங் அழகா வரும். இது வந்து இதோட மட்டும் இல்லாம நீங்க ஷார்ட் பீரியடா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour நீங்க டிராயிங் பண்றாங்க அப்படின்னா அவங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 1/2 hour பண்றதுக்கு ஷார்ட் பீரியட்ல பண்ணி முடிச்சிடலாம்.
அது வந்து ஷார்ட் வீடியோல பண்றதுக்கு நீங்க இந்த ப்ராக்டிஸ் நல்லா பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு அழகா வந்துடும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாம விட்டுறாதீங்க. டிராயிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆரம்பிங்க. ஓகே, இது வரைக்கும் நீங்க பொறுமையா உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அடுத்தவங்களும் இது பயன்பெறணும் அப்படின்றதுக்காக தான், பயனடையணும், இதை பார்த்து பயனடையணும்னு தான் நான் எல்லாத்துக்கும் அனுப்புறேன், சொல்றேன். அது இதை நீங்க எல்லாத்துக்கும் அனுப்புனீனாலே நான் சொன்ன மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி தான். மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், பயனடையிட்டோம். ரொம்ப நன்றி.